ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். வெல்கம் டு நம்ம எபிசோட் 2. ஓகேங்களா? ஸோ அதாவது போன வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம டுடே உள்ள எஸ்டே மூவ் ஆகிறது வந்து அமௌண்ட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து எபிசோட் 2, அதாவது கிட்டத்தட்ட இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் டாஸ்கில் நம்ம இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அப்படின்னால ஒவ்வொரு வீடியோக்கும் இது டே வைஸ் நம்ம கொடுக்காம எபிசோடு 1, 2, 3 சொல்லிட்டு நம்ம அப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ எபிசோடு 1 நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எபிசோடு 2, சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், கரெக்டாக 11:51 ஆகுது, ஓகேங்களா? ஏன் நம்ம இந்த டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்யூரியஸான ஒரு ரிப்போர்ட்டு வேணும் அப்படின்னா நமக்கு இந்த டைமில் ஷூட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 12:12:10 மேலே என்ன ஆகணும், மறுபடியும் டுடே வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே வந்து ஃபர்தராக அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் மார்னிங் வந்து ஆஃப்டர் சோல் அதனால் வந்து வீடியோ எடுத்து போட முடியும். பட் ஆனால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறதால நமக்கு டிராஃபிக் அண்ட் ஆட் கிளிக்ஸ் எதுவும் நடந்திருக்காது. அதனால் நமக்கு வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னும் போது நம்ம அன்டைம் வந்து எடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளால் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்க அப்படின்னா, முக்கியமாக கூகுள் ஆட்சன்ஸ் வந்து மணி மேக் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும், ஓகேங்களா? முடியாமலாம் போகாது, கண்டிப்பாக முடியும். ஒவ்வொரு பிகினரும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது என்னென்னா, கம்பல்சரி நம்ம இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்குன்றது ஒன்று போட்டி ஆகணும், சரிங்களா? ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தென் நம்ம டேரெக்டாக நம்மளுடைய வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடறேன். ஏன்னா அடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? ஸோ அதனால் நான் பேஜுக்கு 1 or 2 times வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடறேன், சரிங்களா? தென் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறதுக்கு முன்னாடி, நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பெய்டு சர்வீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் அப்போலுக்கு தேவைப்படுற கண்டனேட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக என்னை ஹையர் பண்ணி நீங்கள் கண்டென்ட் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அதுபோக ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இந்த ஆட்சன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு வந்து வெப்சைட் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணுறது, பேக்கிங் சர்வீஸ் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இது எல்லாமே சொல்யூஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு கண்டென்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபார் Article 200. வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 பேக்கேஜ் இருக்குது, 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா, ஓகேங்களா? மூணு டைப்ஸில் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது போக பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நான் ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 ரூபானாலும் அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். நீங்கள் அதாவது என்கிட்ட ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பேக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேக்கிங்க்கும் 100% குவாலிட்டியாக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ கால் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது போக வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு 2000 ரூபா நம்ம விதத்தில் சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம், இது போல் சொல்லிகிட்டே போகலாம், சரிங்களா? ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம டாபிக் உள்ள போகல, ஏன்னா நமக்கு டைம் ரொம்பவே ஷார்ட்டன் டைமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போவே 11:54 ஆகிடுச்சு, சரிங்களா? சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $10.10 0.10 வந்து நமக்கு வந்து இன்றைக்கி டுடேவில் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.14 வந்துருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், எபிசோடு அந்த 1 அந்த போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து டே டு டேட்டில் வந்து இது நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் அதை நீங்கள் 1 போய் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்ததா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். தென் லாஸ்ட் 7 days $0.16 வந்துருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 27 cents இருக்குது, சரிங்களா? பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 00, லாஸ்ட் பேமெண்ட் 00. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஃபுல்லி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறாரு அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நமக்கு ஏன் ஒரு நாளைக்கு $1 வரல, $10 வரல, $100 வரல அப்படிலாம் எதுவும் இருக்கவே கூடாது. இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இன்ஷியலில் நமக்கு என்ன வரும்னா இப்படி தான், ஓகேங்களா? ஸோ நான் ஃபார் டேவுக்கு $100 ரன் பண்ணியிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் நான் கூகுள் ஆட்சன்ஸ் ஏர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி ரிப்போர்ட்டும் நான் லைஃப் ரூப்பாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஸ்க்ராச்சிலேருந்து ஆரம்பித்தா இன்க்ளூட் எனக்குமே இப்படி தான் இருக்குன்றது ஒரு அதாவது ஒரு ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக
அதாவது இன்னும் இந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் பின் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னுப்பா அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரிங்களா. சரி, இப்போ கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகினராக ஃபஸ்ட் டைம் என்னோடய வெப்சைட்டுக்கு வரவங்களுக்குலாம் ஒரு டவுட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஆட்ஸன்ஸ்லேருந்து எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் சுட்டாக சொன்னால் ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாமே என்னோடய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய மணி தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஒன்று யூடியூப் சேனல் தேவைப்படும், அப்படிலாம் வெப்சைட் தேவைப்படும். ஸோ யூடியூப் சேனல் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது ஏன்னா அதுக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும், அது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது சரிங்களா. தென் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான் இருக்கும், ஜஸ்ட் ஃபார் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நம்ம அதை ஈஸியாக லைவ் கொண்டு வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு 30-50 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் ஆட்ஸன்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகலாம், சிம்பிள் ஓகேவா. பட் ஆனால் ஒரு பிகினராக இருந்து ஆட்ஸன்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிருக்குன்னா இது ஒவ்வொரு செக்ஷன் எப்படி பேக்ஹண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.10 cents வந்து கிடச்சிருக்கு. தென் அப்படியே திஸ் மந்த்துக்கு வாங்க, இங்கே வாங்க, திஸ் மந்த்தில் பார்த்தீங்கன்னா 0.27 cents. ஏன் ப்ரோ டுடே வந்து டக்குன்னு திஸ் மந்த்துக்கு வந்தீங்க அப்படின்னா, நண்பா கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு $20 எவ்வளோ வரட்டுங்க ஓகேங்களா, $1, $10, $100, $1,000, $5,000 கூட வரட்டுமே சரிங்களா. எக்ஸாக்டிங்காக 1 hour ஒன்ஸ் ஓகேங்களா. ஸோ டுடேவில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து என்னாகும் அப்படின்னா இந்த திஸ் மந்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்படியே ப்ளஸ் பண்ணி காமிச்சுட்டே போகும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்புக்கு இப்போது டுடேவில் 10 cents இருக்குன்னா அது அப்படியே திஸ் மந்தில் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து ஒரு 1 hour ஒரு 10 cents வரும்னா 20 cents ஆகிடும். அப்போனா இந்த இடத்துல 47 cents அந்த பேரில் காமிக்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா. ஸோ டுடே டாலர் பொறுத்த வரைக்கும் 1 hour ஒன்ஸ் எக்ஸாக்டிங்காக 45 minutes ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் மந்தில் இருக்கக்கூடிய வந்து ஸ்டாண்டர்டு டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு 28 days மீன் தடத்தை வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ இந்த திஸ் மந்த்லன்ற இந்த செக்ஷனில் நமக்கு வந்து எப்போயுமே காமிச்சுட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு மந்த் எண்டில் திஸ் மந்தில் எவ்வளோ இருக்கோ அதுதான் இந்த பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும் ஓகேங்களா. சரி, அப்போது எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 days அமௌண்ட் எங்கேருந்து ப்ரோ வந்துச்சு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா, நண்பா ஆக்சுவலி இப்போ டைம் பாருங்கள் கரெக்டாக 11:57 இன்னும் மோர் தென் ஒரு 12:10 இந்த பேஜ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன் அப்போனா இப்போ கூட என்னால் பண்ண முடியும், பண்ணாமலாம் கிடையாது, பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது போல் நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது இல்லையா. ஏன்னா இந்த இடத்த அது 12:05 மேலே ஓகேங்களா என்ன ஆகுனா டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ண சொல்ல வரீங்க, அப்போ டுடேவில் என்ன ஆகுனா 0:00 மாறிடும், மறுபடியும் 1 hour ஆன உடனே நமக்கு அந்த 12:01 ஓகேங்களா அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த 60 நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ பேஜ் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ அது இந்த இடத்த வந்து அப்டேட்டாக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அப்போ எஸ்டர்டேல அந்த 10 cents வந்து எஸ்டர்டேக்கு வந்துருச்சா அப்படின்னா, அப்போ எஸ்டர்டேல இருக்கக்கூடிய இந்த 0.14 cents வந்து லாஸ்ட் 7 days இருக்குது பார்த்தீங்களா இந்த செக்ஷனுக்குள்ளே போய் ஆட் ஆகும் அப்படின்னா 0.16 cents கூட ப்ளஸ் பண்ணி காட்டுமானா, ஆமாம் நண்பா. ஆனால் பட் இது ஒரு சில டைமில் வந்து அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும், லாஸ்ட் 7 days பொறுத்த வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. திஸ் மந்த் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து 1 hour கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகும் சரிங்களா. ஸோ அது எப்பயுமே ஸ்டாண்டர்டு, இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது ஓகேவா. ஸோ பேலன்ஸ் செக்ஷனில் 0:00 இருக்குது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் மட்டும்தான் விட்ரால் வச்சுக்க முடியும் ஓகேங்களா. மேனுவலாக நம்ம வந்து $1,000 வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பட் ஆனால் நம்ம வந்து இது ஃப்ரெஷ்ஷான ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு பிகினருக்காக நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதால இன்னும் நம்ம வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ $10 வந்த உடனே நமக்கு ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பின் வெரிஃபிகேஷன் லெட்டர் வருதுன்னா அதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் சரியா. சரி, இப்போது $20 இந்த 0.10 cents வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. கீழே வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து ஒரு 1000 வெப்சைட்டுக்கு வந்துட்டால் போதும்பா, ஒரு 2000 வந்துட்டால் போதும்பா, 5000 வந்துட்டால் போதும், அதெல்லாம் சுத்தமான ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், ரியாலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வெப்சைட்டுக்கு 100% ஆர்கானிக்காக வரும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து டெலகிராம் டிராஃபிக் இருக்குது, ஃபேஸ்புக் டிராஃபிக் இருக்குது, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி யாராச்சும் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் இப்போவே அப்படியே போயிடுங்க ஓகேங்களா. இதெல்லாம் அந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகாது. கூகுள் ஆட்ஸன்ஸில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா மோர் தென் 1-3 hours வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய எஃபெக்ட்டை நீங்கள் போட்டுதான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓப்பனாக சொல்கிறேன், மினிமமாக உங்கள் வெப்சைட்டில் 3000 articles நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். 3000 articles நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் மந்த்துக்கு $500 மினிமமாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்குமே நான் சொல்ல விரும்பல, $500 நீங்கள் எதிர்பார்க்கலாம். சோஷியல் மீடியா டிராஃபிக் தான் நம்பி நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இது அன்சக்சஸ் ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஆக்சுவலி 11:59 நான் இந்த இடத்த இப்போ எஸ்டர்டேக்கு வச்சு காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஏன்னா 12 அடிச்சுனா அது ரிப்போர்ட்டெல்லாம் மாறி போயிடும். இப்போது எஸ்டர்டே 627 வந்திருக்காங்களா, அதே போல் இந்த இடத்தையுமே பாருங்கள், எஸ்டர்டே லாஸ்ட் 7 இருக்கிறது எஸ்டர்டேக்கு மாற்றி காட்டுறேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்த ரிப்போர்ட்டை நல்லா பாருங்கள். இப்போ 12 ஆகிடுச்சு, ஏன் இந்த இடத்த நான் டக்குனு இப்போ மாற்றி காமிச்சா அப்படின்னா 12:01 உடனே எஸ்டர்டேவில் வந்து வச்சா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஓகேங்களா. இப்போது 627 இருந்தது
ஃபஸ்ட்டு இருந்தது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கணும் ஒரு 400 பேஜு கிட்டத்தட்ட இருந்தது இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து 12 மணி இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டுடே அவ்வளோ வைக்கிறேன் சரிங்களா. பார்த்தீங்களா எல்லாமே 00 ஆகிடுச்சு. அதே போல் கண்ட்ரீஸ்லையுமே டுடே அவ்வளோ வைக்கிறேன், 00 ஆகிடுச்சு. இப்போது இந்த நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த இடத்த நல்லா பாருங்கள், டுடேவில் வந்து 0.10 cents இருக்குது. எப்போயுமே 12 மணி ஆகிட்டாலே டுடே வந்து வச்சுட்டு போயிடும், மோர் தென் 12:05 ஆகும் அப்படின்னு 12:10 ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கும், அந்த வீடியோ எபிசோடு ஒன்று போய் செக் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் அந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், டுடேவிலிருந்து அமௌண்ட் எப்படி வச்சுட்டு போகுதுன்னு நீங்கள் பார்க்குறங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பா, நான் சொன்னேன்ல எப்பவுமே டுடேவிலேருந்து எஸ்டேக்கு மூவாயிடும், 12 மணி ஆகிடுச்சுனாவே மோதன் இது ஒரு சில டைமில் 12:05 ஆகும் 12:10 ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12 மணிக்கு மூவ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ டுடேவில் 00 ஆகிடுச்சு, எஸ்டேக்கு அந்த 10 cents மூவ் ஆகிடுச்சு, அப்போது லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 27 cents நமக்கு வந்துருச்சு சரிங்களா. ஸோ திஸ் மந்த்தில் பாருங்கள் சேம் சிமிலராக 27 cents இருக்குது, தென் பேலன்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகாது, ஏன்னா அது மந்த் எண்டில் தான் மூவ் ஆகும் ஓகேவா. மந்த் எண்டுனா இந்த மாதம் 28 நாள் கழிச்சு 1ஆம் தேதி வருதுன்னா வச்சுக்கலாம், மந்த் எண்டு 1 எப்போனாவே அன்னைக்கு நைட் வந்து, அதாவது 28ஆம் தேதி வந்து நைட் வந்து என்ன பண்ணுவாங்களா, கரெக்டாக 1 மணி அந்த டைமுக்கு வந்து இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் வந்து 00 பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இந்த செக்ஷன் இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணி விடுவாங்க, மோர் தென் 24 hours அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் சரியா. சரி இப்போது இந்த இடத்த உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த 10 cents வந்ததுக்கான ரீசன் என்னன்றது. இப்போ எஸ்டே வச்சாதான் உங்களுக்கு என்னால் ரிப்போர்ட் வந்து சொல்ல முடியும். ஸோ எஸ்டே மாற்றிக்கிறத சரிங்களா. ஸோ அதாவது நேத்திக்கு, அதாவது நேத்திக்குன்னா இப்போது சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடினா வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நமக்கு இந்த 10 cents வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் நம்ம வெப்சைட்டுக்கு 627 பேர் ஆர்கானிக்காக வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இது எந்த சோஷியல் மீடியா டிராஃபிக்கும் இல்லை, இந்த இடத்த நான் மறுபடியும் சொல்கிறேன், சோஷியல் மீடியா டிராஃபிக்கு கிடையாது ஓகேவா. ஸோ 100% வந்தது எல்லாமே ஆர்கானிக் டிராஃபிக் தான் சரியா. சரி ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு 627 பேர் வந்திருக்காங்களே, இந்த 627 பேர் வந்ததால் நமக்கு ஒரு நாளைக்கு 0.10 cents கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ பேஜ் சிடிஆருக்கோ சிவிஸ்க்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் ஒரே ரூல் தான், தம் ரூல் போல் இங்கே வந்து பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது, 6 கிளிக் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 627 பேர் வந்திருக்காங்க, அதில் 6 பேர் என்னோடய வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடு விளம்பரங்கள் வரும்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆட்டோ ஆட்ஸாகவும் இருக்கலாம் அல்லது மேனுவல் ஆட்டோவாக இருக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆடோவும் யூஸ் பண்ணுவேன், மேனுவல் ஆட்டோ யூஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் பொறுத்து இன்வால்ட் கிளிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோ ஆட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவல் ஆடு கூட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சரி இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், அப்போனா கூகுள் ஆட்சன்ஸ்னால் நமக்கு பேஜ் வியூஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வருமானு சொல்லிட்டு இப்போ கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் நண்பா, ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று சின்ன டாகும் சரியா. சரி அப்போ பக்கத்துலேயே இங்கே வந்து பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் இருக்குல்ல, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசின்னு என்ன. பேஜ் ஆர்பிஎம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சம் கீவேர்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, நான் ஒரு கீவேர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது டெக் ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணுவேன், இன்சூரன்ஸ் அபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இப்போது ரேங்கிங்காக நம்ம டார்கெட் பண்ணுன்ற போது ஷார்ட் அண்ட் டைமில் நம்ம பேஜ் ரேங்க் பண்ணணும், அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும். ஸோ லோ வால்யூம் சர்ச் கீவேர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மோர் தென் ஒவ்வொருத்தரும் மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஷார்ட் அண்ட் டைமில் சைடு வந்து ரேங்க் ஆகிடும். அதே மல்டி நிச்சஸ்னால் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து போடுவீங்க உங்கள் வெப்சைட்டில் சரிங்களா. ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் டிலே ஆகும். அப்படின்னு போகிற நான் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே மைக்ரோ நிச்சஸ், அது இல்லாமல் சம் பர்டிகுலர் கேட்டகரி யூசர்ஸ் மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் வந்து இன்சூரன்ஸில் அபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே என்னுடைய ஆடியன்ஸ் மொத்தமே யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் கத்தார் போல் டைரன் கண்ட்ரி தான் நான் வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் எனக்கு வரையக்கூட ஆடியன்ஸ் இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்தியாவிலேருந்து வந்தாலுமே பட் ஃபியூச்சரில் அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகும் ஓகேவா. ஏன்னா பேக்லிங்க்கு பேக் கண்ட்ரியில் பில்டு பண்ணுவோம். ஸோ அது மூலிமா நமக்கு ஆடியன்ஸ் அதர் கண்ட்ரிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள வர ஸ்டார்ட் ஆகும் சரியா. சரி ஸோ அந்த விதத்தில் இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் இருக்குது அப்படின்னா இப்போது கார் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி எவ்வளோ தெரியுமா இருக்கும், மினிமமாக $150 இருக்கும். அப்போது அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒரு யூஸர் வந்து யாரோ ஏதோ ஒரு ரீசன்காக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.22 cents இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலாம் ஒரு கிளிக்குக்கு. ஆனால் நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ தெரியுமா, ஒரு ஆடு கிளிக்கு 0.02 cents தான் நமக்கு வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு 6 கிளிக்கு நடந்திருக்கு, அப்போனா அப்படி பார்த்தா கூட ப்ரோ நமக்கு ரெவன்யூ இங்கே 10 cents வந்து நமக்கு அதாவது கம்மியாக இருக்கே ப்ரோ, ஏன் ப்ரோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பா இப்போ தான் டைம் 12 நாள் ஆகுது சரிங்களா. ஸோ இது இன்னுமே அக்யூரேசி வேணும் அப்படின்னும் போது வந்து 12:05 12:10 இந்த டைமுக்கு தான் வந்து அது எக்ஸாக்டிங்காக நமக்கு ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். இப்போது நான் டுடேவில் வைக்கிறேன், தென் நான் மறுபடியும் எஸ்டேக்கும் சேஞ்ச் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ
இது வந்து அப்டேட்டாக்க ஸ்டார்ட் ஆகலாம், பட் அது கிளிக்ஸ் நடந்து ரெவன்யூ வரலை அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதில்லை. ஸோ புரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஸோ நமக்கு 22 பேஜ் அறிவியம் 0.22 சென்ஸ் ஒரு கிளிக்கு கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு கிடைக்கிறது கரெக்டாக இல்லைன்னா 0.02 சென்ஸ் தான் வந்து கிடைக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்குமே வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, டே டு டேட்டில் மினிமமாக 3-4 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே கண்டிப்பாக சிபிசி சம் டேஸ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒர்க் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா. தென் இது பக்கத்தில் இந்த இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிட்டியை பாருங்கள். இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட நம்ம வெப்சைட்டுக்கு 627 பேர் வந்திருக்காங்க, அதில் கிட்டத்தட்ட 1380 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அந்த 1380ன்றது ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷன் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோ மினிட்ஸ் உள்ளே இருக்காங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த விதத்தில் 1000 பேஜ் யூஸ் வருது அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் மினிமமாக நமக்கு கிராஸ் ஆகணும். அப்படி கிராஸ் ஆகணும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே மினிமமாக 3 நிமிஷமாச்சு இருக்காங்கன்றது அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே 1000 பேஜுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். மினிமம் 1000 பேஜுக்கு 1000 இம்ப்ரெஷன் தான் வருதுன்னா அது சுத்தமாக குவாலிட்டியாக இல்லைன்னு அர்த்தம் அந்த யூசர்ஸ். ஸோ 1000 பேஜுக்கு 6000 இம்ப்ரெஷன் வருது அப்படின்னா அது ஹை குவாலிட்டி யூசர்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 0.96% இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். 6 கிளிக்கு 0.96ன்றது ரொம்ப 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 லோ வேல்யூ தான். ஸோ பிரச்சனையே கிடையாது, எப்போவுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10 மேலே போகக்கூடாது நண்பா. 10 மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு ஆட் லிமிட்டட் இஷ்யூஸ்க்குள்ளே போகும். ஆட் லிமிட்டுனா 1 மந்த்துக்கு ஆடு வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து. ஸோ 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ணலாமே. இப்போ நார்மலாக இந்த இடத்துல சிபிசி $1-$2 இருக்குது அப்படின்னா அப்படியே 90% ட்ராப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன மாற்றம் இருக்காது, $1 இந்த இடத்த 1 சென்ட் காட்டும் 1 மந்த்துக்கு அப்புறம் சரிங்களா. ஸோ ஆட் லிமிட் வரக்கூடாது, ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேஜ் சிடிஆர் எப்பயுமே டேவில் வச்சு பார்த்தாலும் சரி, 7 டேஸில் 1 மந்த் இல்லை 1 இயர் 6 மந்த் இந்தமாரி எப்போ வச்சு பார்த்தாலுமே நமக்கு இந்த பேஜ் சிடிஆர்ன்றது 10 தான் இருக்கணும் சரிங்களா. சரி, நமக்கு இந்த 10 சென்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இன்னுமே கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நான் எஸ்டர்டேத்து வந்து ரிப்போர்ட்டை வந்து மாற்றுறேன் ஓகேங்களா. ஏன்னா 2 டேவும் வரல, எஸ்டர்டேவும் வரலன்னும் போது ஏன்னா இந்த டைமிங் ஓகேங்களா இன்னும் அப்டேட் ஆக பேஜ் ஃபர்தராக ஸ்டார்ட் ஆகலை சரிங்களா. அதனால தான் ஸோ 1 மோர் நம்ம வந்து இந்த பேஜ் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே, இந்த இடத்த பாருங்கள், 2 டேவிலிருந்து நான் எஸ்டர்டேக்கு சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டாக வருதா, இப்போது 2 டேக்கு வச்ச உடனே இந்த இடத்த ஒயிட் பேஜாக மாறுது. அதே போல் இந்த செக்ஷனும் நான் மாற்றி காட்டுறேன் தெரியுதுங்களா. ஸோ டைம் ஆகிட்டாலே அது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ எஸ்டர்டேக்கு வச்சாச்சு, இப்போது கண்ட்ரீஸில் எஸ்டர்டே வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த 10 சென்ட் வந்திருக்குல்ல எஸ்டர்டே, அதாவது இன்றைக்கி வந்தது இல்லையா, அது வந்து வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இந்த கண்ட்ரீஸில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த 627 பேர் நமக்கு பேஜஸ் இன்றைக்கி ஒரு நாளுக்கு வந்திருக்காங்க, அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியுதா. ஆவரேஜாக நமக்கு இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 608 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் ஒரு ஆடுகளுக்கு ஆவரேஜ் 0.02 சென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓவரலாக இந்தியாவிலேருந்து 0.13 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. என்ன ப்ரோ, ஆனால் எஸ்டர்டே வந்ததே 10 சென்ஸ் தான் நண்பா, நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து அக்யூரியஸாக இன்னும் அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் நமக்கு வந்தது எஸ்டர்டேக்கு வந்ததுனா 10 சென்ஸ் தான், அதுதான் ரியலும் கூட. இங்கே வந்து கண்ட்ரீஸில் இங்கே காட்டுதா உள்ள வரல அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆக்சுவலி இன்னும் சிபிசி வந்து எனக்கு டே பேக்கப்பில் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் சிபிசி 1 சென்ட் தான் இருந்தது. தென் 12:50 மேலே என்ன ஆகிடுச்சுன்னா 2 சென்டாக வந்துடுச்சு. ஸோ நமக்கு அது கவுண்ட் பண்ணிங்க ஆகலை, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ அதே போக நேற்றுக்கு அதாவது நமக்கு 12 மணிக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கண்ட்ரில நமக்கு யூசர்ஸ் வந்திருக்காங்கன்னா இந்தியா, யுனைடெட் அரபி, தென் பிரேசில், மலேசியா, யுனைடெட் அதாவது யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் பாருங்கள், 608 இந்தியாவிலேருந்து மோர் தென் இந்தியா, அது போக யுனைடெட் அரபி, அது போக பிரேசில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேஜஸ் தான். பட் ஆனால் இங்கேயுமே பாருங்கள் யூஎஸ் வந்து 3 பேஜும் நடந்திருக்கு. ஏ ஓகே பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆகுது இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியா பேஸ் பண்ணி என்ன தான் நம்ம எஃபெக்டாக ஒர்க் பண்ணாலுமே பட் ஒர்க் பண்ணுறது வேஸ்ட்டு ஓகேவா. ஏன் இந்த இடத்த நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த ரிசல்ட் கிடைக்காது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு டிராஃபிக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ரெவன்யூக்காக புஷ் பண்ணுறது தான் ஒரே வழி சரிங்களா. ஸோ இன்ஷியலில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலும் உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் 5000 பேர் வர வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் டார்கெட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால்
என்றைக்கு ஆனாலும் உங்களுக்கு ரெவன்யூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா இந்த நாலு கட்டி டார்கெட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் போட்டி ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது சரியா. சரி, தென் அதே போல் இந்த கிராஃபில் பார்த்தா தெரியும் நம்ம டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் டே 2 போயிட்டு 3 போயிட்டு கிராஃப் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா டுடேவில் கூட நான் உங்களுக்கு வச்சு ஆக்சுவலி இதில் வராதா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதில் பாருங்கள். அது இல்லாமல் நாம மேனுவல் ஆர்டர் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மேனுவல் ஆர்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறேன், ரெஸ்பான்சிவ் ஆர்டர். அது ஆக்சுவலி டுடே வச்சா வராது, இந்த இடத்துல எஸ்டுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ அந்த ஆடுக்கு 14 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, பட் ஆனால் மேனுவல் ஆடுக்கு எந்த கிளிக்கும் நடக்கலை சரியா. ஸோ அதனால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலை. ஸோ நமக்கு வரக்கூடிய பிட் ரேட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா காஸ்ட் ஃபார் கிளிக்குன்ற போல் சிபிசி, இது வந்து ஆட் மேனேஜர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ 27 சென்ஸ், அதாவது இந்த மந்த்து எண்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் அங்கே வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்குது ஓகேங்களா. தென் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் எவ்வளோ எதிலிருந்து வராங்க மோர் தென் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜாக ஒரு 95% மேலே டெஸ்க்டாப்லேருந்து தான் வந்துட்டுருக்காங்க, அதுதான் இந்த லெவலில் காட்டுது சரிங்களா. ஸோ மொபைல் யூஸர்ன்றது கம்மி தான் என்னோடய வெப்சைட்டுக்கு பொறுத்தன வரைக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தென் இது வந்து அதாவது ஒரு 10 செண்ட் வந்தாலும் ஏன் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம லென்த்தாக பேசுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சென்டாக இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் 1 hour இருந்தாலுமே பட்டு இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரெகுலராக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ் ஆகிறோமா இல்லைன்றது நீங்கள் டில் இயர் எண்டு 2025 ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி 2026 கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே மந்த்துக்கு $1500 நம்ம எடுத்து காட்டணுன்றது தான் நம்ம டார்கெட்டு ஓகேங்களா. எனிவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்னடேட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா தரமாக கான்டக்ட் பண்ணலாம். வெப்சைட் பில்டு பண்ணணும், பேக்கிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது போல் வெப்சைட் சம்மந்தமாக கஸ்டம் பில்டு பண்ணுறது. வெப்சைட் பில்ட் பண்ணுறது சாதாரணமாக கிடையாது, உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம குவாலிட்டியாக நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் முக்கியமாக ஆட்ஸ் அண்ட் அப்ரூவ் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கிறன்பா, உங்களுக்கு வந்து சைடு அப்புள் ஆன சைட்டு வேணாலுமே நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் மானிட்டேஷன் ஆகணும் ஃப்ரெஷ்ஷான சைடு அப்படின்னாலுமே அந்த பேக்கேஜும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டில் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நான் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிறேன், அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் இது எல்லாமே ஸ்டுடியோவில் இருக்குது, இதை நான் மறுபடியும் டுடியோவில் வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து 1 o'clock மேலே அது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தென் ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் இப்போ எதிர்த்து சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். எனவே வீடியோ சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டே டு டேட்டில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா.